ரெம்டெசிவிர் மருந்து தட்டுப்பாடு காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை முன்பாக பொதுமக்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல் என்னன்னு பதிவு பண்ணுங்க முரளி. அந்த ரெம்டெசிவிர் மருந்து கடந்த 2-3 நாட்களாகவே தமிழகத்திலிருந்து பல்வேறு தரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கீழ்ப்பாக்கத்தில் தான் இந்த மருந்து வழங்கப்படுகிறது. நிச்சயமாக அரசி அதாவது இந்த ரெம்டெசிவிர் மருந்தானது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மருந்தானது மிகவும் தட்டுப்பாடாக இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த இடத்தில் தான் வந்து மருந்து வாங்கி கொண்டு செல்கிறார்கள். குறிப்பாக நேற்றே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது. சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கெல்லாம் இந்த மருந்தானது மூடப்படுகிறது. ஏற்கனவே சுகாதாரத்துறை மூலம் விளக்கம் கொடுக்கப்பட்டது. பொதுமக்களும் 2 கவுண்டர்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக கவுண்டர்கள் திறக்கப்பட வேண்டும் என பொதுமக்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நபர் நம்ம கேட்கலாம், அவர் என்ன அவர் சொல்றாரு கேட்போம். சார் வணக்கம், எப்ப வந்தீங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, இந்த மருந்து ஏன் கட்டுப்பாடா இருக்கு? சார் நான் திருவண்ணாமலையில இருந்து காலையில 11 மணிக்கு இங்க வந்திருந்தேன் சார். 11 மணிலேருந்து லைனில் நிற்கிறேன். வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர எப்போ மருந்து கொடுப்போம் எதுவுமே சொல்லலை. லைனில் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. தண்ணி கூட குடிக்கிறதுக்கு எங்கேயும் போக முடியாமல், யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு கூட அர்ஜென்ட்டுக்கு வெளியே போக முடியாமல் காலையில் 10:40 லைனில் நின்றுட்டு இருக்கிறேன் சார். இதுவரை எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. போலீஸ் வெஹிக்கிள் வந்து 4 போலீஸோட பேட்ரல் வண்டி 4 வண்டி வந்தது. 10 பேருக்கு மேலே பிசி வந்தாங்க. யாருமே ஏன் நிற்கிறீங்க, என்ன நிற்கிறீங்க, என்னென்ன பிரச்சனைன்னு எதுவுமே கேட்கல. இப்போ 5:30 வந்து கொஞ்சம் பீப்புள் வந்து சாலை மறியலுங்கிற மாதிரி இறங்கினாங்க. எந்த டெசிஷனும் எடுக்காம உள்ள மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ்ல இருந்து எந்த அபிஷியல்ஸுமே வெளியே வந்து எதுவுமே கேட்கல சார். இப்போ அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. போலீஸ் வந்து ரோட்டில் நிற்க கூடாது, எல்லாம் மிஸ் அப்படியே வீட்டுக்கு போங்க, நாளைக்கு தான் தருவாங்க அப்படிங்கிறாங்க. உள்ள மெடிக்கல் காலேஜ் அபிஷியல்ஸ் யாருமே இதுவரை உள்ள இருந்து வெளியே வந்து யாருமே பேசல. போலீஸ் பீப்புளும் காலையில இருந்து வந்துடுறாங்க, பாக்குறாங்க, போறாங்களே தவிர ஏன் நிக்கிறீங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க பண்ணாதுங்கன்னு எதுவுமே சொல்லல. இப்போ ஆல் ஆஃப் சடன் நாங்கள் 7 hoursக்கு மேலே வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எந்திரிச்சு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னுங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியணும் சார். நாங்கள் வெளியே எங்கேயுமே மெடிசின் கிடைக்காத ஒரே காரணத்தினால தான் சார் நான் திருவண்ணாமலையிலேருந்து காலையில் 4 மணிக்கு நான் கிளம்பி இங்கே வந்திருக்கிறேன் சார். இந்த மெடிசின் இங்கே இன்றைக்கி நைட்டு எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி வாங்கிடலான்னு பார்த்தேன். மெடிசின் கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். அட்லீஸ்ட் ஒரு டோக்கனாவது கொடுத்தா இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்காவது நான் மார்னிங் வாங்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் சார். அரசி திருவண்ணாமலை அதாவது தமிழக மாவட்டம் திருவண்ணாமலையிலிருந்து வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக வந்து காத்து கொண்டிருக்காரு. அடுத்து நம்ம கிட்ட இருக்கோம், கேட்போம் சார் நீங்க எந்த இடத்துல வந்திருக்கீங்க, எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பாரிஸ்ல இருந்தா வந்திருக்கேன். பட் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 hours கிட்ட காத்து தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இவங்க வந்து இந்த டைம்ல கிடைக்கும் இல்ல கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நில்லுங்க, இஷ்டம் தான் நில்லுங்க, எல்லாம் கிளம்பி போங்கன்றாங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்க நாங்கள் யார் அப்ரோச் பண்ணால் போலீஸ் தான் அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் போலீஸுக்கே தெரில நாங்கள் நின்றா அங்கே மருந்து கிடைக்குமா கிடைக்காதான்றது. இப்படி இருக்கும்போது சும்மா எல்லாம் ஜனங்கள் ரோட்டில் நின்றுனே இருக்கிறாங்க ரொம்ப நேரமாக. இப்போது என் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு முஸ்லீம், அவர் இன்னைக்கு நோன்பு வேறு அவருக்கு. அவர் உங்களுக்கே தெரியும் ஒரு தொழுவாளி வந்து எவ்வளோ டயர்ட் ஆவார்ட்டு, அவரும் நிற்கிறாரு. ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை அவருக்கு. இது வந்து போலீஸ் தான் கேட்க முடியும்னா அவங்க தான் இங்கே நிற்கிறாங்க. அவங்கள போய் கேட்டால் அவங்க கேட்குறாங்க, எங்கன்னே கேட்குறீங்க, என்ன கேட்காதீங்க, ஓட்டு போடுவங்கள போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் யாரை கேட்குறது, இங்கே நிற்கிறது என்ன என்ன யூஸ் இருக்குது? இல்லை ஒரு 10 இடத்துல நீங்கள் கொடுக்கலாம். இதே ஒரே இடத்துல வச்சுட்டு எல்லா ஊர்லேருந்து வந்து ஒரே இடத்துல நிற்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சோசியல் டிஸ்டன்சிங் இருக்கா? இப்போ இதனால கொரோனா பரவாதா? எந்த வகையில் தான் சார் இது நியாயம்? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று போடுறீங்க, அது எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் அப்படியே ஆடு கூட்டம் மாதிரி அப்படியே பின்னாடியே வராங்க. மாற்றுக்கிறோன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதை ஒரு 10 இடத்துல போடுங்க. இல்லை எல்லாம் நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலேருந்து தான் நான் வந்திருக்கேன். நான் பணம் இல்லாமல் நாங்கள் வந்து ஓசிலையும் வாங்க வரல, இங்கே பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம். நாங்கள் ஓசியில் வாங்க வந்த மாதிரி இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க சரிங்களா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே கொடுக்க சொல்லுங்கள் மருந்தை. எல்லா டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, யார் யார் பேஷண்ட்டு கொரோனான்ட்டு ஒரு கார்பரேஷன்காரை கூட வச்சுருக்கிறான் டேட்டா. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டேட்டா இல்லையா? அப்போ அந்த டேட்டா வச்சு அங்கேயே நீங்கள் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த மெடிசன்லாம். சும்மா மக்கள் வந்து நிற்க வச்சுட்டு இப்போ மேலும் மேலும் இதை வந்து நீங்கள் வந்து இந்த கொரோனா பீதி வந்து கலப்புறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தெரியுது இது சார். சார் நீங்கள் எவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கீங்க, இந்த மருந்து வாங்குறதுக்காக எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கீங்க, வாங்கிட்டீங்களா இல்லையா? சார் நான் 3 நாளாக நின்றுருக்கேன் சார் லைனில். 3 நாளாக வந்து நிற்கிறேன். நின்றுட்டு லைனில் வரும்போது எனக்கு மேலே 200 பேர் இருக்காங்க, நான் அனுப்பிடுறாங்க. ரெம்டெசிவிர் மருந்து வாங்க நான் வந்திருக்கேன், காசு என்கிட்ட ரெடியாக இருக்குது. அந்த டோஸ் எல்லாம் எங்கள் அப்பா இறந்துருவார்.
என் அப்பாவுக்கு யார் கொடுப்பா? கவர்மெண்ட் கொடுக்குமா? போலீஸாரை கேட்டால் கவர்மெண்ட்டை கேளுங்க, ஓட் பண்ணீங்கள அவங்கள கேளுங்கன்றாங்க. நாங்கள் எங்க அவங்கள கேட்கணும்? கவர்மெண்ட்டு மக்களுக்காகவா இல்லை மக்கள் கவர்மெண்ட்டுக்காகவா, இது முதல்ல யோசிங்க. நான் ப்ரெஸ்காரை கேட்கல, ப்ரெஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, டியூஸ் மோசம் உங்களை கொடுக்க முடியும். கவர்மெண்ட்டை நான் கேட்குறேன், மக்களுக்காக நீங்கள் இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு நாங்கள் இருக்குமா? எங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் பண்ணுங்கள் சார். இந்த மருந்தை எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்தந்த மருந்தை கொடுத்துட்டீங்கன்னா, டோஸை கொடுத்துட்டீங்கன்னா, ஏன் நாங்கள் லைனில் நிற்கிறோம்? உயிருக்காக வந்து நிற்கிறோம். எல்லாரும் 200 பேரும் எதுக்கு நிற்கிறோம்? உயிருக்கு. ரேஷன் அரிசிக்கு, பருப்புக்கு, 4000 ரூபா பணத்துக்கு, 2000 ரூபா பணத்துக்கு நிற்கலைங்க யாருமே. இங்கே வந்து உயிருக்காக நிற்கிறோம். நுரையீரல ரத்தம் கசியுது, ரெம்டிசிவர் மருந்து போட்டால் தான் நிற்கோன்றாங்க. அந்த மருந்து நான் எங்கே போய் வாங்குறது? இங்கே தான் கிடைக்குன்றாங்க. சொல்ல லைனில் நிற்கிறேன், எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை. சரி, இன்னைக்கு உள்ள நில்லைங்கல்ல, உங்களுக்கு ஒரு டோக்கன் தரேன், நாளைக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி தரேன். அதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ரோடு மறியல் பண்ணால் உங்கள் மேலே எஃப்ஐஆர், ஜெயிலுக்கு போவீங்கன்றாங்க. நாங்கள்னா குண்டாஸ் பண்ணுறோமா, திருடுறோமா, மருந்தை கொள்ளை அடிக்கிறோமா? எதுவும் பண்ணலையே. உயிருக்கு தானே. என்னோடய எங்கள் அப்பா போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க, நீங்கள் கொடுப்பீங்களா? வருமா அந்த பந்தம் வருமா? உங்களால் கொடுக்க முடியுமா? யாரும் கொடுக்க முடியாது. எங்களுக்கு வேண்டியது உயிர் பாதுகாப்பு. இந்த உயிர் பாதுகாப்புக்கு கவர்மெண்ட் நம்பி தான் சார் நாங்கள் ஓட் பண்ணுறோம். 120 கோடி மக்களை நம்பி தானே ஒரு பிரதமர் இருக்காரு, ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அதை நம்பி தானே வரீங்க. ஏன் இல்லை வராதிங்க? ஏன் அரசியல் நிற்கிற நிற்காமல் போயிடுங்க. அரசியல் நம்பி வந்து நிற்கிறீங்க, எங்களை காப்பாற்றோன்னு வரீங்க, நிற்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, ஜெயிக்கிற நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க. நாங்கள் வேறு எதுவுமே கேட்கலையே. மருந்து தான் சார் கேட்குறோம், அதுவும் பணம் கொடுத்து கேட்குறோம், ஆதார் கார்டை வச்சுன்னு கேட்குறோம். நாங்கள் வெளிநாட்டு மக்கள் கிடையாது. பங்களாதேஷோ இல்லை வந்துட்டு ஸ்ரீலங்காலேருந்து வரலை. இங்கே பிறந்து இங்கே வளர்ந்த எங்களுக்கு மருந்து இல்லை. ஆதார் கார்டை வச்சு தான் மருந்து வாங்கணும். எங்கே போய் நான் நிற்கிறது நீங்களே சொல்லுங்கள், கவர்மெண்ட் தெரிவிங்க. அரசி, 3 நாட்களாக பொதுமக்கள் தங்களுடைய உறவினர்களுக்காகவும் இந்த மருந்து வாங்குவதற்காக கிட்டத்தட்ட 3 நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அரசி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. முரளி.